அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், சிறு பிள்ளைகள் மரணித்தால் அவர்களுக்கு நாங்கள் எப்படி பிரார்த்தனை செய்ய முடியும், அவர்களுக்கு தானே சுவர்க்கம் இருக்கிறது அப்படி என்ற அமைப்பில் கேட்டிருக்கிறார். அதாவது வந்து சிறு பிள்ளைகள் வந்து மரணித்தால் நாங்கள் வந்து பிரார்த்தனை என்றால் அவர்களுக்கு நல்ல சுவர்க்கத்தை கேட்டு நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம். அவர்கள் வந்து பாவம் செய்யாவிட்டாலும் கூட அவர்களுக்கு சுவர்க்கத்தின் பல படித்தரங்கள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே நல்ல அந்தஸ்து இருக்கிறது, அதை வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து பிரார்த்திக்கலாம். அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு கடமையாக ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை செய்ய வேண்டும். உதாரணமாக ஜனாசா தொழுகை இருந்தால் ஜனாசா தொழுகை தொழ வேண்டும், அதிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால் அதை நாங்கள் கடமையாக செய்ய வேண்டும். மற்ற விடயங்களை இறைவன் தீர்மானிப்பான். அப்போ இந்த அடிப்படையில் வந்து சிறு குழந்தைகள் மரணித்தால் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்காக துவா கேட்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல சுவர்க்கத்தை, அதாவது நல்ல சுவர்க்கம் என்று சொல்கிற போது உயர்ந்த சுவர்க்கம் இருக்க, உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ இந்த அடிப்படையில் வந்து பிரார்த்திப்பது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.